பார்க்கறதுக்கு பைத்திய மாதிரி இருக்காங்க. ஏப்பா, எல்லாரும் இத்தனை நாள் ஒண்ணு கொள்ள ஒண்ணா பழகி இருக்கிறீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மேல ஒரு பொய் புகார் போட்டு அவரை தூக்கிட்டு என்ன இன்ஸ்பெக்டர் ஆகிக்கலாம்ல? அப்படியெல்லாம் எலிஜிபிலிட்டியில வர்றதுனா நான் ஆயிட மாட்டேனா? அதாவது டிபார்ட்மெண்ட்ல வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் எத்தனை மர்டர் கேஸ் பிடிக்கிறான், எத்தனை ராபரி கேஸ் பிடிக்கிறான், எத்தனை ரேப்பிங் கேஸ் கொடுக்குறான்னு கணக்கு போட்டு பெரிய அதிகாரி எல்லாம் உட்கார்ந்து கான்பரன்ஸ் போடுவாங்க. அப்புறம் வேண்டியவங்களும் கொடுத்துருவாங்க. அப்பவும் வேண்டியவங்களும் கணக்குமா? வாங்குற சம்பளத்துக்கு வேலையை பாருங்க, சும்மா வள வள பேசி என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா? தினம் சம்பளம் கொடுக்குற மாதிரி மாசம் மாசம் கொடுக்குற ஓவாக்கி எவ்வளவுதான் உழைக்கிறது சும்மா? யோ ரைட்டு, இன்ஸ்பெக்டர் ஜாட்ரா போடு, சின்னதா சிக்கன் போடு, பெருசா கேரளா ஜாட்ரா போய் ஜங்குன்னு அடிக்காத. போய் டீ வாங்கிட்டு வரா. காசு யாரு கொடுக்குறது? ஒரு முக்கியமான வேலை, இந்த கிராமத்துல ஒரு பைத்திய இருக்கானே, தெரியுமா உனக்கு? கிராமத்துல எல்லாருமே பைத்தியக்காரன் தான். அப்படிதான் சார் தெரிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கருப்பை பார்த்த பிறகு டிபார்ட்மெண்டே பைத்தியம் ஆயிடுச்சு சார். ஒரு மாதிரியா இருப்பானையா? ஐயோ, அந்த கொம்பேரி முக்கனா, அவன் ரொம்ப பொல்லாதவன் சார். பிடிக்க போனா பகுத்துல கிடைச்சு வச்சிருவான் சார். அவனதான் நீ போய் பிடிக்கணும். என்ன சார் இது? அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான் எதுவுமே தெரியாது சார். அவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பாக்குறான்ற ஃபுல் டீடைல்ஸ் என் டேபிள்ல வந்து வைக்கணும். ஓகே, எங்க கடிக்க போறானோ? ஓகே, அப்படின்ட்டா யார் போய் உயிர் கொடுக்கறது? ஏயா, இப்பதானே இன்ஸ்பெக்டர் பாத்துட்டு வராரு. ஆமா, அப்பவே பிடிக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு அந்த வேலை என்கிட்ட கொடுக்குறாரு? இதுதான் உனக்கு விவரம் புரியாம தெரியுற. எப்போதுமே டிபார்ட்மெண்ட்ல சாகிறதுக்குனே சில பேரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்கள மெயின்டைன் பண்றதா பெரிய அதிகாரிகள். அப்ப என்ன சாகடிக்க வச்சிருக்காங்க? நல்லா தெரியுதுல, போக வேண்டியது. ரொம்ப பேசுவாங்க அதிகாரிகளை, கண்டவங்க ஆடி போயிருவாங்க. போ போ. இந்த கருப்பு பைத்தியத்தை பிடிக்க சொல்லி ஒரு பைத்தியம் என்கிட்ட சொல்லிச்சு. அந்த பைத்தியத்தான் இந்த பைத்தியம் புதர் புதரா போய் தேன்னுக்குறான். இது தெரியாம ஒரு பைத்தியம் பேப்பரான்னு ஒன்றும் உண்டு. ஏண்டா நெருப்பு நெருப்புன்னு கத்துற, காதல கருப்பு கருப்புன்னு கேக்குதுரா. என்ன இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம உயிரே எடுக்கிறான் பைத்தியக்கார மாதிரி வந்து குடிக்கிற? ஆமா, இங்க ஒரு பைத்தியக்காரருக்கான மாதிரி தெரியுமா உனக்கு? நான் இல்ல நீ போலீஸ் தானே? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு போலீஸா தெரியலையா? மேல தப்பிச்சுது. ஏண்டா, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுவாங்க. நான் தண்ணி அடிச்சா உனக்கேண்டா வேர்த்து போது? மூடியை திறக்கும் போது காத்து வாக்கல மூக்குல வாசனை போயிருச்சு. சூடு வச்சிருவேன் தலைவா.
இன்னைக்கு ரொம்ப அதிகமா சரக்கு அடிக்கிற மாதிரி தருது. டே, சந்தோஷமும் துக்கமும் அதிகமா இருக்கும்போது தாண்டா அதிகமா தண்ணி அடிப்பேன். அப்படி என்ன தலைவா, சந்தோஷமும் துக்கமும் அதிகமா இருக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் இந்த ஊருக்கு வந்தது அந்த அரசாங்கத்துக்கும் அந்த ஊர் மக்களுக்கு தான் தெரியும். ஆனா அவனை மேல அனுப்புனது இந்த சின்னவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொல்ற தலைவா? அவன் கதையை முடிச்சிட்டேன். இன்னும் சரியான ஆளுகிட்ட மாட்டல. டேய், இன்னொரு பேக்கு கூட தலைவா. டேய், குடிக்கிறது கொடுத்தண்டா, குளிக்கிறதுக்கு இல்ல. அம்மனே, இன்னும் பழைய பாக்கியே வரல. ஆடை இல்லாம சூட ஒரு டீ போடா. பண்ணி சுடுதான் நேர்த்து மூஞ்சில ஊத்துவேன். ஒரு வயல் பார்க்கல, டீ சொல்ல. என்ன டீ சாப்பிட்டீங்களா? டீ சொல்ல. அம்மா, டீ ரெண்டு குடுமா. அண்ணே, வெள்ளனி வரணும் எப்போ வருதுன்னு பேப்பர் பார்த்து. நம்ம ஊருக்கு வெள்ளமே வரல, எப்படியே வெள்ளர் வாங்க கொடுப்பாங்க? நான் தெரியாமத்த கேட்கறேன். அரசாங்கம் கொடுக்குற படத்தை வச்சு காலப்பூரா வாழ்க்கை அடைச்சு கொண்டிருக்கேன். சின்ன மூக்கனூர் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமார் மருது காங்கேயன் கொலை விசாரணைக்காக அயல்பாறை காட்டுப்பகுதிக்குள் சென்றபோது தலை சேர்ந்த நிலையில் உடலில் கத்தி குத்து காயத்துடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதை விசாரணை செய்ய ஏசி வருகை அதனடியாக காவல்துறை தனிப்படை அமைத்துள்ளது. வரப்போற போலீஸ் வாழ்ற வேண்டியதெல்லாம்
அரிசி எங்கயா வாங்கின? சரவணா ஸ்டோர்ஸ் கிட்டலா. பின்ன சரோஜா கடையில வாங்கினே? சரோஜா கடையில வாங்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? ஒரே கல்லு மண்ணுமா கிடைக்கியா? சரி இதத்தான் வாங்கினா. காங்கரி ஒழுங்கா வாங்கிருக்கியா? உருளை வாய்வு நீரா புளிப்பியா? கத்திரிக்காய் கரப்பாயா? இத கல்யாணம் ஆகாதவே சாப்பிடலாம். ஏற்கனவே சாப்பிட்டு என் பொண்டாட்டி இதை இனிமே தொடக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியே தலாலியை போட்டு படுக்க வச்சிருக்கா. மறுபடியும் தகராறா? என்னத்தான் வாங்க? அதனாலதான் சொன்னேன், அப்துல்லா கடையில ரெண்டு கிலோ கறியும் காமாட்சி கடையில ரெண்டு கிலோ மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அப்படியே ஒன்ன வறுத்துட்டு ஒன்ன குழம்பு வச்சு மல்லி உப்புமாறு சோத்துல போட்டு பிரட்டி பிரட்டி திங்கலாம்ல. கேட்டனே அகமதுகள்ல போய் அரை கிலோ கறி குடுறான்னு அவன் கத்திய காட்டினா காசு கொடுக்கலையே? நம்மளால ஒரு நாளைக்கா காசு கொடுக்கணும்ல. யோ நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் நீங்க மட்டும் கிளி கிளின்னு கிளிக்கிறது? ரேஷனை சுத்தம் பண்ணி பல பலன்னு வச்சிருந்தா இந்த நேரத்துல குப்பையை கொட்டினா என்ன அர்த்தம்? சீச்சே கூமிட்டேன். எப்ப நம்ம ஸ்டேஜ பல பல பலன்னு மார்பல் போட்டு உட்கார்ந்துருக்கோம். எப்பவுமே கன்றாவி எத்தனை கிடக்கு? வெங்காயம் வெங்காயத்தை நடக்கடா வெங்காயம். வாழைப்பழத்துல பஞ்சாமிரதம் மாலிசெல்லாம் போடப்படாதீங்க. காட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் திரும்பி வரல, அவர் எங்களை வீட்டுக்கு அனுப்புறாரா? இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், கருப்பு கிட்ட வச்சுக்காத, கருப்பு கிட்ட வச்சுக்காத. கருப்பு கருப்புன்னு எப்ப பார்த்தாலும் ஏயா என் திருப்பைய கலையிட்டே இருக்க. பின்ன கருப்பால் தானே ரெண்டு உயிர் போச்சு. கொஞ்சமாவது விவரம் தெரியுதா உனக்கு? செத்தவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க, அவங்க சாகுற வரைக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா அந்த அளவுக்கு அன்பா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஒன்னு பின்னாடி ஒருத்தர் செத்துருக்காங்க. அறிவு இருக்கா உனக்கு? போய் முதல்ல ஆட்ட புடிச்சுக்கிட்டு வா. தோலை உரிச்சு நல்ல விலைக்கு வச்சுட்டு அப்படியே கறியை தர தரன்னு வறுத்து அழகா சாப்பிடுவோம். கூப்பிட்டு ஆட பிடிக்க சொல்லுங்க. போட்டையை பிடிக்க முடியாது. போயாது.